சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் ட்ரெய்லர் பற்றியான ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது பற்றியான சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோ வந்து கடைசி வர பாருங்கள். நீங்களும் வந்து ட்ரெய்லர் பற்றியான சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜெயிலர் படத்திற்கு வந்து ட்ரெய்லர் டீசர்லாம் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு வந்து போயிட்டுச்சு. என்னனு வச்சுக்கோங்களேன், ரெண்டு சிங்கர் ரிலீஸ் பண்ணாங்க, உடனே வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து போயிட்டாங்க. ஆடியோ லான்ச் முடிஞ்சு அப்படின்னா அடுத்து வந்து 10 நாளில் வந்து படம், சரிங்களா? ஸோ இப்போ வர வந்து சன் பிக்சர்ஸ்க்குள்ள பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானில் வந்து சன் பிக்சர்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் வந்து ட்ரெய்லர் வந்து டைரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கடுத்து டேரெக்டாக வந்து படத்துக்கு போகிற மாதிரியான பிளானில் தான் சன் பிக்சர்ஸ் வந்து இருக்காங்களாமா. டீசர் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இப்போவே இந்த வீக்கே வந்து ரிலீஸ் ஆகியிருக்கணும். அது இப்போ பார்த்தா அப்படி ஆகிற மாதிரி தெரியல. மேபி வந்து திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் சன் பிக்சர்ஸ்காரன். ஆனால் வந்து ஆடியோ லான்ச் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறப்போ வந்து அடுத்து வந்து டேரெக்டாக வந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது ஜெயிலர் படத்திற்கு. இப்படி தான் வந்து நியூஸ் வட்டாரங்கள் எல்லாமே தெரிவிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து சன் பிக்சர்ஸ் திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்குறவங்க டீசர் ட்ரெய்லர் விட்டாலும் விடுவோம். நம்ம வந்து முன்னாடிலாம் தர்பாரோ அதுக்கு முன்னாடி பேட்டையோ பார்த்தீங்கன்னா தலைவர் பர்த்டே ஒன்று வந்துச்சு, அந்த டைமுக்கு வந்து டீசர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து ட்ரெய்லர் வந்து மெயினாக வந்து கொடுப்பானுங்க. ஆனால் இந்த டைம் வந்து தலைவருக்கு பர்த்டே அந்த மாதிரி பெரிய விஷயம் இல்லாதனால வந்து டேரக்டாக ட்ரெய்லர் மட்டும் தான் கொடுக்குற பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சுற்றி உள்ள வட்டாரங்கள். பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், பகி.